Hi everyone, in the video we will tamilagam oorum perum abindra topic la irundhu oru 5 minutes video paaka porom. First paarenga topic tamil adhavadhu oorum perum thotram pathiya seidhigal abin solirukanga adhavadhu iyarkiyodu yeindhu vaazhndha tamil makkal tam kudiyirppugalai vandhu enna maadhiri solirukanga abina oor abindra word use panni solirukanga oor endra peyaral kurithanar oordal abingiradhukku meaning enna nu paathutingna adardal abingiradhu dhaan meaning okay va oordal abina adardal abindradhu dhaan porul pandaiya kaalathila வந்து திணை சார்ந்த ஊர்கள் தான் இருந்திருக்கும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்ற அந்த திணை சார்ந்த ஊர்கள் தான் அந்த காலத்துல இருந்திருக்கும் அதாவது என்னன்னா ஒண்ணு இல்ல இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த தமிழர்கள் வந்து குடியிருப்புகளை ஊர்னு சொல்லியிருக்காங்க ஊர்தல் அப்படின்னா அடர்தல் அப்படின்றது மீனிங் அடுத்து பாருங்க அதாவது மலை சார்ந்த ஊரை வந்து நம்ம மலையூர் அப்படின்னு சொல்றோம் மருதம் சார்ந்த ஊரை வந்துட்டு மருதூர் அப்படின்றோம் காடு சார்ந்த ஊரை காட்டூர் அடுத்து கடல் சார்ந்த ஊரை கடலூர் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மலையை குறிக்கும் ஒரு வடசொல் தான் கிரி அப்படின்றது ஓகேவா மலையை குறிக்கும் ஒரு வடசொல் கிரி அடுத்து மதுரை அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் ஓகேவா மதுரை அப்படின்றதுலேருந்து மருதை அடுத்து மதுரை அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு மாறி மாறி வந்திருக்கும் ஸோ லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு மதுரை அப்படின்றது வந்திருக்கும் இந்த மதுரை அப்படின்றது தானே ஸ்டார்டிங்கில் இருந்தது ஸோ அந்த காலத்து இன்ஸ்கிரிப்ஷன்லாம் கல்வெட்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரை அப்படின்ற வேர்டு தான் வந்துட்டு உங்களுக்கு இருந்திருக்கும் கோவன் புத்தூர் அப்படிங்கிறது வந்துட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கோவன் புத்தூர் அப்படின்னு இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த குறிஞ்சி நில ஊர்கள் மருத நில ஊர்கள் முல்லை நில ஊர்களை வந்துட்டு என்னென்ன வேர்ட்ஸில் வந்துட்டு குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குறிஞ்சி குறிஞ்சி அப்படின்னாவே தெரியும் நமக்கு வந்து அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் தான் வந்துட்டு குறிஞ்சி ஓகேவா ஸோ அந்த மலை குன்று பாறை கிரி குறிச்சி அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது குறிஞ்சி நில ஊர்களை வந்துட்டு குறிக்க யூஸ் ஆகுது மலை குன்று பாறை கிரி குறிச்சி அப்படின்றது நெக்ஸ்ட்டு முல்லை நில ஊர்கள் அப்படின்னா காடு பட்டி பனையபுரம் பாடி இதெல்லாமே முல்லை நில ஊர்கள் முல்லைனாவே நமக்கு தெரியும் காடும் காடு சார்ந்த இடமும் ஸோ காடு ஓகே பனையபுரம் அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாடி பட்டி அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு முல்லை நிலம் சார்ந்த ஊர்கள் மருதம் அப்படின்னாவே ஆறு ஆற்றோரமாக இருக்க வயல் அப்படின்ற இதெல்லாம் வரும் இல்லையா ஸோ ஆற்றோர் புளியம்பட்டி கடம்பூர் வெறும் பட்டின்னு வந்தால் முல்லை நிலம் புளியம்பட்டி அப்படின்னு பர்டிகுலராக வந்தால் மருத நிலம் ஓகேவா அடுத்து கடம்பூர் இதெல்லாமே மருத நில ஊர்கள் நெய்தல் நில ஊர்கள் அப்படின்னாவே பட்டினம் பாக்கம் கரை குப்பம் அதாவது கடலை ஒட்டின இடங்கள் ஓகேவா கடலும் கடல் சார்ந்த இடமும் பட்டினம் பாக்கம் நமக்கு தெரியும் நீலாங்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா நீலாங்கரை குப்பம் இது எல்லாமே நெய்தல் நில ஊர்கள் திசை பெயர்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை கீழூர் மேலூர் வடபழஞ்சி தென்பழஞ்சின்னு எல்லாம் சொல்லணும் இல்லையா அந்த திசை சார்ந்த ஊர்கள் தான் உங்களுக்கு திசை பெயர்கள் நெக்ஸ்ட் இந்த பாளையம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் ஒரு ஆடாக இருக்குது ஓகேவா பாளையம் அப்படிங்கிறதும் திசை பெயர் தான் ஓகேவா இதோட இந்த வீடியோ வந்து நமக்கு முடிஞ்சது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ